அவள் ஜோக் அடித்தபோது எல்லோரும் சிரித்தார்கள். அவன் மட்டும் சிரிக்கவில்லை. செட்டில் அவள் நடுநாயகமாக அரசி போல் வீற்றிருந்ததையே அவன் பொருட்படுத்தியதாகவோ லட்சியம் செய்ததாகவோ கூட தெரியவில்லை. அங்கிருந்த மற்ற எல்லோரும் ப்ரொடியூசர், டைரக்டர் உட்பட அவள் கவனிக்க வேண்டும் என்று நினைத்த போது கவனித்து, சிரிக்க வேண்டும் என்று நினைத்த போது சிரித்து, பதற வேண்டும் என்று நினைத்த போது உருகி நடந்து கொண்டார்கள். மூட் அவுட் ஆகி அவள் ஒத்துழைக்க மறுத்தால் கிட்டத்தட்ட 3/4 கோடி ரூபாய் முடங்கியுள்ள படம் மேலும் ரிலீஸுக்கு தாமதமாகிவிடும். அவளைப் போல ஒரு சூப்பர் ஸ்டாரை புகழ்ந்து தன்னை கட்டி காரியத்தை முடித்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அவள் மனம் வைத்தால் தன்னுடைய ஜோக்குக்கு சிரிக்காத, தன்னை பொருட்படுத்தாத அந்த இளைஞனை வேலையை விட்டே துரத்திவிட முடியும். அவன் ரொம்பவும் திமிர் பிடித்தவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பெண்ணிடம், அதுவும் பல பேருடைய கனவுகளில் நிறைந்திருக்கும் ஒரு அழகிய சூப்பர் ஸ்டாரிடம் இப்படி அவன் அலட்சியமாக நடந்து கொள்ள முடியாது, கூடாது. தன்னை பற்றி அதிகம் பொருட்படுத்தாத அந்த இளைஞனை பற்றி நடிகை விஜயநளினி அதிகம் பொருட்படுத்தி சிந்தித்தாள். மனத்தை அலட்டி கொண்டாள். அவனை பற்றி யாரிடமாவது விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. வாட்டர் ப்ரூஃப் கடிகாரத்தில் தண்ணி நுழையாத மாதிரி சில பேரோட மனசில் ஹியூமரே நுழையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஹியூமர் ப்ரூஃப்னு இடைவெளி கொடுத்துட வேண்டியதுதான் என்று அவன் காது படவே ஜாடையாக அவள் கிண்டல் செய்த போது கூட அங்கிருந்த மற்றவர்கள்தான் அதற்காக நகைத்தார்கள். அவன் பிடித்து வைத்த பதுமையைப் போல கருமமே கண்ணாக அன்றைய ஷூட்டிங்குக்கான ஸ்கிரிப்ட் கத்தையை சரிபார்த்து அழுக்கி கொண்டிருந்தான். அவ்வளவிற்கும் அவன் அதிக வயதானவன் கூட இல்லை. நல்ல உயரம், எடுப்பான நாசியோடு கூடிய முகம், கருந்திராட்சை குலைகளை தலையில் கவிழ்த்தால் போல் சுருள் சுருளாக முடி. தன்னை விட 200 வயது கூடவா குறையவா என்பதை விஜயநளினியால் அனுமானிக்க முடியாமல் இருந்தது. அவன் அவளை பொறுத்தவரை ஒரு புதிராகவே தோன்றினான். இந்த வயதிலேயே இவ்வளவு மண்டக்கணமா என்று வியப்பாயிருந்தது அவளுக்கு. ஒரு பக்கம் அது கர்வத்தின் விளைவு என்று தோன்றினாலும், மறுபக்கம் செட்டில் தன்னிடமோ மற்றவர்களிடமோ அவன் ஒருபோதும் ஒரு சிறிதும் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதில்லை என்பதும் நினைவு வந்தது. நல்லவன், ஆனால் ஜம்பக்காரன் போலும். பின் ஏன் அவன் தன்னை பொருட்படுத்தவில்லை? சாதாரண முகதாட்சிணியத்திற்கு கூட அவன் ஏன் சிரிக்கவில்லை? எல்லாருடைய மரியாதைக்கும் பயபக்திக்கும் உரிய நான் சொல்கிற ஒரு நகைச்சுவையை சபை நாகரிகம் கருதியாவது அவன் ஏன் ரசித்திருக்க கூடாது? ரசிக்கவே முடியாவிட்டாலும் ரசிப்பதாக ஏன் நடித்திருக்க கூடாது? வாழ்க்கை வசதிகளையும் முகதாட்சண்யத்தையும் கருதி எத்தனை பேர் எத்தனை பிடிக்காத விஷயங்களை விரும்புவதாகவும் ரசிப்பதாகவும் நடிக்கிறார்கள். அவனும் அப்படி ஏன் சமாளித்திருக்க கூடாது? ஏன் சமாளிக்கவில்லை? மிகவும் புகழ்பெற்ற செல்வாக்கு நிறைந்த தன்னுடைய கோபத்துக்கு ஆளானால் பார்த்து கொண்டிருக்கிற வேலையை இழந்து தவிக்க நேரிடுமே என்கிற தற்காப்பு உணர்ச்சியே கூட அவனுக்கு இல்லையே. அவளை பொறுத்தவரை அந்த அழகிய முகத்தில் சிரிப்பற்ற சீரியஸான இளைஞன் ஒரு ஆச்சரியமாகி போனான். தனியாக ப்ரொடக்ஷன் மேனேஜரிடம் விசாரித்தாள் அவள். அவ்வளவு பெரிய நட்சத்திரம், ஸ்கிரிப்ட் அசிஸ்டண்டாக சேர்ந்திருக்கும் அந்த புதிய பையனை பற்றி விசாரித்த போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் பதறிப்போனார். ஏன் கேட்குறீங்க மேடம், அவன் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானா? நோ, அப்படிலாம் இல்லை. ரொம்ப ரிசர்வ் டைப் போல இருக்கு. எப்போ மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு, பெரிய படிப்பாளி, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பையன். வேற வேலை கிடைக்காதனால நம்ம வசனகர்த்தா சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்திருக்கான். கொஞ்ச நாள் எங்கேயோ காலேஜில் ப்ரொஃபஸராக கூட இருந்தான். பழக தெரியாதனால தான் அங்கேயும் தகராறு. சூதுவாது, கள்ளங்கபடம் இல்லாமல், ஒளிவு மறைவு தெரியாமல், மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுறவங்க எப்படி மேடம் முன்னுக்கு வர முடியும்? அவர் பேர் என்ன? அந்த பையனை மேடம் அவர் போட்டு அழைத்தது ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு வியப்பி அளித்திருக்க வேண்டும். நீங்கள் அவன்னே சொல்லுங்கள் மேடம். உங்கள் அனுபவத்துக்கும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் முன்னாடி அவன் ஒரு அழகிய நம்பி. இங்கே எல்லாரும் நம்பின்னு கூப்பிடுவோம். ஒன்றும் இல்லை, சும்மா தான் விசாரித்தேன். அந்த ஆள் ஒரு மாதிரி எப்போவும் முரோசாக இருக்கிறத பார்த்து யாருன்னு விசாரிக்க தோணுச்சு. ஏதாச்சும் தப்பு தண்டாவாக நடந்துக்கிட்டால் உடனே சொல்லுங்கள். கணக்கு தீர்த்துக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் மேடம். இது நடந்து 4-5 தினங்களுக்கு பின் கோவளத்தில் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்கில் இடைவேளை லஞ்ச் டயத்தின் போது முன்பு நடந்தது போலவே ஒரு சம்பவம் நடந்தது. விஜயநளினிக்கு வீட்டிலிருந்து சுட சுட மணக்க மணக்க பகல் உணவு கேரியரில் வந்திருந்தது. அதில் எல்லா முக்கிய ஐட்டங்களையும் சிக்கன் ரோஸ்ட் உட்பட ஒரு பிளேட்டில் எடுத்து வைத்து அவளே அந்த ஸ்கிரிப்ட் அசிஸ்டன்ட் நம்பியை கூப்பிட்டு, எடுத்துக்கங்க ப்ளீஸ் என்று புன்முறுவலோடு வேண்டினாள். கெஞ்சாக குறையாக இருந்தது அவளுடைய குரல். ஆனால் அவன் தன் கையோடு கொண்டு வந்திருந்த அலுமினியம் டிஃபன் பாக்ஸை காண்பித்து, நோ தேங்க்ஸ், நான் கொண்டு வந்திருக்கேன் என்று மறுத்துவிட்டான். அவள் அப்படி தனக்கு வந்த சாப்பாட்டை தங்களுக்கு அவள் கையாலேயே பகிர்ந்து கொடுக்க மாட்டாளா என்று தயாரிப்பாளரும் ஏன் டைரக்டரும் கூட ஏங்கி தவித்து கொண்டிருந்தார்கள்.
அவனோ மறுத்து விட்டான். மேடம், அவனுக்கு கொடுத்து வைக்கல, இங்கே கொடுங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று டைரக்டர் அந்த பிளேட்டை பவ்யமாக கை நீட்டி வாங்கி கொண்டு அவள் அருகே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார். ஐட்டங்களின் ருசியை பற்றி புகழ்மாலை சூட்டிய வண்ணமே உண்டு முடித்தார். அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்த பின்பும் விஜயநளினி உதிர்த்த ஜோக்குகளுக்காக எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். அந்த சிரிப்பு வெள்ளத்தில் அவன் மட்டும் ஒரு தனித்தீவாக அசையாமல் இருந்தான். தனியே பக்கத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தீவிரமாக ஸ்கிரிப்டுகளை என்னவோ செய்து கொண்டிருந்தான். அவன் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதில் தவறாமல் ஒரு கண் வைத்திருந்த விஜயநளினி அந்த பக்கம் கையை நீட்டி வசனகர்த்தாவிடம், உங்க அசிஸ்டண்ட்டுக்கு காது கேட்குமா இல்லையா என்று குத்தலாக வினவினாள். காதெல்லாம் நல்லா கேட்கும், அதுல ஒன்றும் கோளாறு இல்லை, ஆள்தான் ஒரு மாதிரி ரிசர்வ் டைப், கலகலன்னு பழக மாட்டான், மெத்த படிச்ச மேதாவிங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு என்று வசனகர்த்தா விஜயநளினிக்கு சொல்லிய பதில் உட்பட எல்லாமே அவன் காதில் தெளிவாக விழுந்தும் அவன் அவர்களை அவற்றை பொருட்படுத்தியதாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவள் மனத்திலோ அவன் தான் இருந்தான். சுற்றி அருகில் அமர்ந்து பேசி சிரித்து கொண்டிருந்த யாரும் அவளை பாதிக்கவே இல்லை. பேசாமலும் சிரிக்காமலும் ஒதுங்கியிருந்த அவன்தான் அவளை பாதித்து ஏங்க வைத்திருந்தான். எரிச்சல் எரிச்சலாக வந்தது அவளுக்கு. ப்ரொடக்ஷன் மேனேஜரிடம் சொல்லி ஒரே நிமிஷத்தில் அந்த திமிர் பிடித்தவனை வேலையிலிருந்து துரத்திவிட அவளால் முடியும். ஆனால் அதை செய்ய அவள் மனம் ஒப்பவில்லை. அந்த அழகிய இளைஞனை அவள் அழிக்க விரும்பவில்லை, ஜெயிக்கவே விரும்பினாள். ஒன்றை அழிப்பது வேறு, ஜெயிப்பது வேறு. அவனை ஜெயிப்பதில் உள்ள சந்தோஷம் அழிப்பதில் கிடைக்க முடியாது. ஒரு சிங்கத்தை அதற்கு தெரியாமல் மறைந்திருந்து சுட்டு வீழ்த்தி அழிப்பதை விட உயிரோடு பிடித்து கூண்டில் அடைத்து ஜெயிப்பதும், இதை நான்தான் ஜெயித்தேன் என்று பலரறிய பெருமிதப்படுவதுமே அதிக மரியாதைக்குரியவை. அவள் அந்த இளஞ்சிங்கத்தை அழிக்க விரும்புவதற்கு பதில் ஜெயிக்கவே விரும்பினாள். சௌந்தரிய தேவதை போல் தான் ஒருத்தி அங்கு இருப்பதை உடனிருக்கும் அத்தனை பேரும் உணர்ந்து ஒப்புக்கொண்டு மதித்து பயந்து பதறிக்கொண்டிருக்கும் போது அவன் ஒருத்தன் மட்டும் அதை உணராமலும் ஏற்காமலும் பயப்படாமலும் பதறாமலும் பணியாமலும் இருந்தது அவளை என்னவோ செய்தது. அவள் வேறு எதை பற்றியும் யாரை பற்றியும் நினைக்காமல் எவ்வளவோ முயன்றும் அவளால் அவனை மறக்க முடியவில்லை. மறக்க முயன்றாலும் அவன்தான் நினைவுக்கு வந்தான். அவனை தவிர வேறெதுவுமே நினைவில் இல்லை. 2-3 நாட்கள் கழித்து ஒரு இண்டோர் ஷூட்டிங்கிற்காக மேக்கப் அனெக்ஸிலிருந்து செட்டுக்கு நுழையும் குறுகலான இடைக்கழியில் அவள் அவனை நேருக்கு நேர் சந்தித்தாள். தற்செயலாக நேர்ந்த தவிர்க்க முடியாத அந்த சந்திப்பின் போது அவளும் தனியாக இருந்தாள், அவனும் தனியாயிருந்தான். அவனை ஜெயித்து மடக்கி போட இதுதான் சரியான சமயம் என்று அவளுக்கு தோன்றியது. கொஞ்சம் துணிந்தே செயல்பட்டாள் அவள். கருந்திராட்சை குலைகளாக சுருண்டு மின்னிய அவன் தலையில் வலது கரத்தை கொடுத்து அலைந்தபடி, மிஸ்டர் நம்பி, உங்களுக்கு என் மேலே என்ன கோபம் என்று இதமான கனிவான குரலில் கேட்டாள். அவளது அழகிய செண்பகப்பூ விரல்களை தன் தலையிலிருந்து விலக்கியபடி, மிஸ் விஜயநளினி, இதெல்லாம் என்ன, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க என்று கடிந்து கொள்கிற குரலில் அவளை கேட்டான் அவன். சொன்னாதான் விடுவேன், சொல்லுங்க, என் மேலே உங்களுக்கு என்ன கோபம்? எனக்கா? உங்க மேலேயா? இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? உங்க மேலே கோபப்பட நான் யார்? பின்ன ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? நான் காரணம் இல்லாம சிரிக்கிறதில்ல. மற்றவங்க சிரிக்கிறப்போ ஒப்புக்காக கூட சிரிந்து சிரிக்கிற பழக்கமும் என்கிட்ட கிடையாது. அதை நீங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது. என்னோட ஜோக்கு அவ்வளவு சுமாராவா இருக்கு? உங்க ஜோக் மற்றவங்களுக்கு பிரமாதமாவே இருக்கலாம், உங்களுக்கு? எனக்கா? ஐ எம் நாட் சோ சீப் என்று சொல்லி வாக்கியத்தை முடிக்காமல் பாதியிலேயே நிறுத்தினான் அவன். மற்றவங்க அத்தனை பேரும் சிரிக்கிறதும் பாராட்டுறதும் எனக்கு பெருசா படல. நீங்க சிரிக்காததும் பாராட்டதும் தான் பெரிய பெருசா மனசு உறுத்துது. இஸ் இட்? ஐ எம் சோ சாரி மிஸ் விஜயநளினி. மற்றவங்களை போல அவன் செயற்கையான மரியாதையை அளித்து தன்னை மேடம் என்று கூப்பிடாமல் பேரை சொல்லியே கூப்பிட்டது அப்போது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. படப்பிடிப்பிற்காக மேக்கப் அனெக்ஸிலிருந்து அவள் செட்டுக்குள் நுழைந்தாள். சிறிது நேரத்தில் அவனும் அதே செட்டுக்குள் ஸ்கிரிப்ட் கத்தைகளுடன் வந்தான். படப்பிடிப்பு நிற்காமல் தொடர்ந்து பகல் 1 மணி வரை நடந்து கொண்டிருந்தது. சோக உணர்ச்சி நிறைந்த சில கட்டங்களை அன்று எடுக்க வேண்டியிருந்தது. விஜயநளினி பிரமாதமாக நடித்தாள். ஷாட் எல்லாம் கச்சிதமாக ஓகே ஆயின. செட்டில் இருந்தவர்கள் மூக்கில் விரலை வைத்து ஆச்சரியப்படும் வண்ணம் அற்புதமாக தன் திறனை வெளிப்படுத்தினாள் சூப்பர் ஸ்டார் விஜயநளினி. 1.5 மணிக்கு மேல் பகல் உணவு இடைவேளைக்காக வழக்கம் போல ஷூட்டிங் நின்றது. எல்லோரும் கும்பல் கும்பலாக சாப்பாட்டுக்கு பிரிந்து போனார்கள். விஜயநளினி, டைரக்டர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, அவரது உதவியாளனான நம்பி என்ற அந்த இளைஞன் ஆகியோர் மட்டும் எஞ்சினார்கள். தன்னுடைய டிஃபன் டப்பாவை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட இருந்த நம்பியை அவள் கவனித்து விட்டாள்.
மிஸ்டர் நம்பி எங்கே கிளம்பிட்டீங்க? சும்மா இங்கே உட்காந்து சாப்பிடுங்க என்று அவனுக்காக தானே ஒரு மடக்கு நாற்காலியை எடுத்து விரித்து போட்டாள். ஏற்கனவே நொந்து போயிருக்கும் அவள் மனத்தை மேலும் நோகச் செய்யக்கூடாது என்று கருதியோ என்னமோ அவன் மறுக்காமல் அந்த நாற்காலியில் அமர்ந்தான். எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தயாரிப்பாளர், சாப்பாட்டை விட உங்கள் ஜோக்ஸ் தான் ரொம்ப சுவையாக இருக்கும், எங்க தொடங்குங்க பார்க்கலாம் என்று ஆரம்பித்தார். எல்லோரும் அதை ஒப்புக்கொண்டு வரவேற்பது போல் சிரித்தார்கள். அவள் ஓரக்கண்களால் அவன் பக்கம் பார்த்தாள். அவன் சிரிக்கவில்லை. வேண்டா வெறுப்பாக தட்டு தடுமாறி எதையோ சொல்லத் தொடங்கி, மன்னிச்சுக்கங்க ஜோக் எதுவுமே வரல என்று அவள் ஆற்றாமையோடு முடித்தாள். அதற்கு பதிலாக தயாரிப்பாளர் ஏதோ ஜோக் அடித்தார். அதற்கு எல்லோரும் சிரித்தார்கள். அவளுக்கு சிரிக்க வரவில்லை. அவன் சிரிக்கவில்லை. சோக நடிப்பினால மேடத்துக்கு இன்னைக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு என்றார் தயாரிப்பாளர். சொல்லிவிட்டு அவளை கேட்காமலே பிற்பகல் ஷெட்யூல்களையும் ரத்து செய்தார். செட்டிலிருந்து காருக்கு சென்ற போது அவள் அந்த இளைஞனின் அருகே சென்று மலர்ந்த முகத்தோடு ஒரு நாளுமில்லாத புது வழக்கமாக போய் வருகிறேன் என்று சொல்லி கொண்டாள். அவனை அழிக்கவும் முடியாமல் ஜெயிக்கவும் இயலாமல் தானே அவனுக்கு தோற்று போயிருப்பதை இப்போது அவள் தனக்குத்தானே அந்தரங்கமாக உணர்ந்தாள்.